மிஸ்டர் சுஷிலா, அந்த மைசூர்ல இருக்க ஆட் கம்பெனிக்காக 120,000 பேலன்ஸ் இருந்ததே, ஒரு ரிமைண்டர் அனுப்ப வேண்டியதானே? அனுப்பிட்டேன் மேடம். அவன் 4 லட்ச ரூபாய் அனுப்பியிருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல மீதி அமௌண்ட் அனுப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஆர்டரை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மேடம். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த கம்பெனி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர், அதை விடுறதே அவ்வளோ நல்லது இல்லை மேடம். ஸோ அந்த ஆர்டரை பண்ண சொல்லிடுங்க. மேடம், என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு. எப்படி சுத்தாமல் இருக்கும்? இவ்வளோ நாள் விரதம் இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? உங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் பதறி போயிட்டாங்க. ஏ மேடம், இன்னும் இந்த விரதம் உங்களுக்கு வேணுமா? என்ன பண்றது சுஷிலா மேடம், அப்பாவுக்காக இருந்துதானே ஆகணும். மேடம், உங்களால பேசக்கூட முடியல மேடம். ப்ளீஸ் போய் ஏதாவது சாப்பிடுங்க, பிடிவாதம் பிடிக்காதுங்க, போங்க. இது கொஞ்சம் ஓவரா தெரியல? கொஞ்சம் இல்லங்க, ரொம்ப ஓவர். வாங்க ராஜா. சும்மா வரல, மேடத்தோட உண்ணாவிரதத்தை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னமோ நம்ம எம்டி உடம்பு நல்லாக்குறதுக்காக விரதம் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சுத்த போயிங்க. அப்பாவுக்காக ஒண்ணு உண்ணாவிரதம் இருக்கல, இவங்க காதலுக்காக வைத்த காய போட்டிருக்காங்க. உண்மையாவா? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. திவ்யா, உன்னோட இந்த வே ஆஃப் உண்ணாவிரதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? உன் காதலை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன். உன்னோட காதல் உண்மையான காதல்னு நான் உறுதியா நம்புறேன். முதல்ல இத குடி. என்னமா நீ, பணக்காரங்கெல்லாம் ஒரே ஜாதின்றதுக்காக உன்னை நான் ஒதுக்கிட்டேன். ஆனா நீ அதுல ஒரு தனி ரகம்மா, பட்னி கடந்து என்ன பணிய வச்சிட்டியே. சரி குடி, நீ ரொம்ப உறுதியானவன் தெரிஞ்சுக்கிட்ட. இனிமே நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்புறமா வரேன். இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லதில்லை நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா? சரி. குடி. யா, தேங்க் யூ. அத்தே சக்தி, என்னம்மா இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஆமா அத்தை, இன்னைக்கு வெளியில ஒரு வேலை. கூடவே எங்க எம்டி திவ்யாவும் வந்திருந்தாங்க. எங்க கொலீக் சுசிலாக்கும் எனக்கும் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்ட்டியா? என்ன விசேஷம்? அது எங்க கம்பெனியோட செகண்ட் ஆனிவர்சரி அத்தை. ஓ அம்மா, சிவகாமி கம்பெனி செக் கொண்டு வந்திருக்கேன், இதுல ரெண்டு கையெழுத்து தேவைப்படுது. அப்புறம் நம்ம கம்பெனி டெவலப்மெண்ட்காக ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் கன்வீன் பண்ணிருக்காங்க. எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுமா. ரொம்ப நல்லதுண்ணா, குடுங்க கையெழுத்து போட்டு தரேன். போதல்ல ரெண்டு செக்கல் போதுமா? இங்க கையெழுத்து போடு. அங்கதம்மா. என்ன ஒரு குறையும் இல்லாம உடம்பு நல்லா பாத்துக்கமா. சரிண்ணா, உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா என்ன கூப்பிடு, உடம்ப பாத்துக்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா வந்துட்டீங்களா? இருங்க நான் காஃபி தரேன். கொடு. இந்தாங்க
உங்களுக்கு எம்எல்ஏ எந்த வருத்தமும் இல்லையே. எதுக்கு வருத்தப்படணும்? நீ எடுத்ததுதான் கரெக்டான முடிவு. நானா இருந்தாலும் இதைத்தான் செய்வேன். இன்னும் சொல்ல போனா இதை விட கடுமையாவே நடந்துப்பேன். நீ ரொம்ப தன்மையானவ, அதனால என் பொண்டாட்டிய மன்னிச்சு விட்டுட்டேன். அப்பா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. காஞ்சனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் பொண்டாட்டி உனக்கு பாயசத்துல விஷத்தை கலக்கி கொடுத்ததும், அதை நீ பூஜாவுக்கு கொடுத்ததும், என் பொண்டாட்டி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினது எல்லாமே எனக்கு தெரியும். சக்தி, என் பொண்டாட்டி சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னப்பா இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இல்லம்மா, குடும்ப கௌரவத்துக்காக தான் என் பொண்டாட்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம பெருந்தன்மையா விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் காஞ்சனா மாமி சிவகாமி அம்மாவோட குடும்பத்தை சேர்ந்து வந்ததானே, அவங்க கௌரவத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா? நீ இப்படி நினைக்கிற, ஆனா இன்னும் அவ உன்னை பழிவாங்க தானே துடிக்கிற. அப்பா, தேளுக்கு கொற்ற சுபாவம், அதை நம்ம மாத்தி அமைக்க முடியும். எதுவா இருந்தாலும் சரிமா, என் பொண்டாட்டி பொண்ணால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருமா, நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். அப்பா, உங்க துணை இருக்கும் போது எனக்கு என்னப்பா ஆபத்து வந்துட்டு போகுது? சக்தி, நீ என்ன நம்புறல, அந்த கொசு உன்னை கடிக்கவே கடிக்காது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஓகே ஓகேவா சக்தி. அப்பா, ஹால்ல வெயிட் பண்றேன், லஞ்ச் ரெடி ஆன உடனே எனக்கு சொல்லி அனுப்பு. ஓகேவா? இதோ இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நேரத்துல மார்ச் மாசம் ஆடிட் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு அந்த வவுச்சர் வரல இந்த வவுச்சர் வரலன்னு சொல்ல போறீங்க. அது சரி, உங்க அக்கவுண்டன்ட் சரியா காமிச்சார்னா நான் ஏன் சார் குறை சொல்ல போறேன்? அதெல்லாம் விடுங்க சார், நான் இப்ப வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக சார். என்ன விஷயம் சொல்லுங்க. படப்ப பக்கத்துல 5 ஏக்கர் லேண்ட் ஒன்று வந்திருக்கு, நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா, பக்கத்துல ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு. 4 கோடி தான் சார் சொல்றேன். இருக்கிற லேண்ட் அனுபவிக்கிறதுக்கே ஆளு இல்லை, இன்னும் எதுக்கியா புதுசா லேண்ட்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு, அது தவிர புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா குடும்பம் பெருசாயிடுதுல்ல? அது சரி, ரைட்டு. அந்த இடத்துல இன்னைக்கு அந்த லேண்டு 4 கோடி, இன்னும் 5 வருஷத்துல 40 கோடி ஆக போகுது. வாங்கி போட்டு வைங்க, சமயத்துக்கு உதவும் சார். சரியா, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நீ ஒன்னு பண்ண, அந்த லேண்ட லாயரை வச்சு திவ்யா பேர்ல வாங்கிடு. You prepare the documents, I say. என்னப்பா இது, இந்த வீடு என் பேர்ல இருக்கு, பெசநகர் பங்களா என் பேர்ல இருக்கு, இன்னும் எதுக்குப்பா என் பேர்ல சொத்து வாங்கிட்டே போறீங்க? இந்த லேண்ட சித்தி பேர்ல வாங்குங்களே. அம்மா, நீ வாழ வேண்டிய பொண்ணுமா, உனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போக போற, நிறைய குழந்தை குட்டி ஆயிடும்மா. அம்மா, அப்ப எந்த சொத்தை நீ பிரிச்சு கொடுப்ப? நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார், வேல்யூபிள் பாயிண்ட் தான். நீங்க சொன்ன மாதிரியே டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். அப்பாவுக்கு யார் பேர்ல சொத்து வாங்கணும் என்ன ஏது எல்லாம் நல்லா தெரியும். நீ சின்ன புள்ள, பேசாம உள்ள போ. போ, போகல சார். நான் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓகே சார், கம் ஆன், கோ அஹெட். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் சார். எஸ், கோ அஹெட். எஸ் சார். எனக்கு எதுக்குமா உன் மேல கோவம் வரப்போது? நீ தான் என் பேர்ல நிலம் வாங்கணும்னு சொன்னியே, எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கலமா? சித்தி, அப்பதான் புரிஞ்சு. இல்ல திவ்யா, எனக்கு எதுலையுமே ஆசை கிடையாதுமா, ஆசைப்படுற தகுதி எனக்கு கிடையாது. நான் உங்க அப்பாவுக்கு விற்கப்பட்ட பொண்ணு. நம்ம வீட்டுல ஒரு ஏசியோ காரோ வாங்கணும்னா அது பேர்ல யாராவது சொத்து எழுதி வைப்பாங்களா? அந்த மாதிரிதான் நானும். சித்தி, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து நீதாம்மா.
எனக்கு நீ போதும். கடைசி காலத்துல என்ன நல்லபடியா பாத்துக்க மாட்டியா? ஒரு ஏழை சொத்துக்கு ஆசைப்படலாம், சொத்துக்கு ஆசைப்படலாமா? ஜித்தி போதும் ஜித்தி, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய தியாகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, அது பெருசா நினைக்கலையே. எங்க அப்பா துளசி செடி எடுத்து காட்டுக்குள்ள நட்ட மாதிரி உங்களை போய் வாங்கின கடனுக்காக விற்கப்பட்டுவோமானா? இப்படி சொல்லணும்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். என்ன பண்றது, இதுதான் என்னோட தலையெழுத்து. என்னது அப்படி ஒரு அஃபெக்ஷன், பால் கொண்டு வர. ஹலோ, நான் வந்து பாலை கொண்டு வந்திருக்கேன்னு தான் சொன்னேன். நீங்க குடிக்கிறதுக்கு நான் சொன்னேன். ஏண்டி நீ குடிக்கிறதா இருந்தா சமையல் ரூம்ல குடிச்சு வர வேண்டியதானே? இங்க வந்து குடிச்சு என்ன வெறுப்பத்திரியா? என்ன பார்த்தா சர்க்கஸ்ல வந்து கட்டுற பஃபன் மாதிரி இருக்க. வெறுப்பேத்திரேனா? அது ரொம்ப நாளா நடந்துட்டு தானே இருக்கு. இந்த பாலை நான் இங்க எடுத்துட்டு வந்தது பாசத்துக்காக எல்லாம் இல்ல, பாசாங்கத்துக்காகத்தான். நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழறோம்னு உங்க அம்மா, அதாங்க என் மாமியாரு, நம்புறாங்கல்ல. அதனாலதான் நான் பாலை உனக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் ஒண்ணு பாலை ஊத்தி கருணாகத்தை வளர்க்குற ஆள் கிடையாது. ஓ சரி 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 சரி, அப்படி ஒரு திங்கிங்ல வர இருக்கிறியா நீ? இப்ப நான் நேரம் எங்க அம்மா கிட்ட போய் ஸ்டில் ஐ அம் பேச்சுலர், எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னா உண்மையை போட்டு உடைச்சிட்டனா உன் கதி என்ன ஆகும்? சொல்லு சொல்லு சொல்லு, உன் கதி என்ன? என் கதி ஒண்ணுமே இல்ல, உன்னோட கதி தான் அதோ கதி. என்னடி சொத்து புறம் உங்க அம்மா கையில, ஆனா உங்க அம்மா ஏன் கையில என்ன நீ முறைச்சுக்கிட்ட? நீ நடு ரோடுதான். என்னடி திமுற பேசுற, கழுத்து நெரிச்சு கொண்டு போன. அது உன்னால முடியாது, ஏன்னா நான் முதல்ல லெட்டர் எழுதி எனக்கு நம்பிக்கையானவங்க கையில கொடுத்து வச்சிட்டேன். இத பாரு, நான் கால் தடுக்கியோ இல்ல கல் தடுக்கியோ கீழே விழுந்தா கூட ஐயோ போலீஸ் ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணும். அப்புறம் கம்பி என்ன வேண்டியதான்? சும்மா கூண்ல அடப்பட்ட புலி மாதிரி உருமாத. இது பாரு, நீ ஒரு பல்லு புடுங்கன பாம்பு. இப்பவே நீ திருந்துட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இல்ல திருந்த மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, ஞாபகம் இருக்குல்ல? அந்த காஞ்சனா கதி தான். இது பாரு,
அந்த போர்வை எடுத்துட்டு போய் கீழே படு. ஒருவேளை இன் கேஸ் உனக்கு திருந்தணுங்கிற எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோ, என்னை தட்டி எழுப்பி தூக்கத்தை கழிச்சு சொல்லிடாது. காலையில நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மெதுவா சொல்லிக்கலாம். போப்போ, போய் படு. ஹலோ, குட் நைட். சக்தி, என்ன சிவகாமிமா, எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு டாக்டர். வெரி குட். நான் குடுக்கற மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? நான் மறந்தாலும் என் மருமக கரெக்டா கொடுத்துடுறேன். மாமியார விஷம் வச்சு கொள்ற இந்த காலத்துல இப்படி ஒரு மருமகளா? யூ ஆர் ரியலி கிரேட். கை காட்டுங்க. நம்ம எடுத்த ரிப்போர்ட்டோட ஃபைல் எல்லாம் கொடுங்க. மாமா, அது அந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாருங்க. இந்தாங்க டாக்டர். ஆ, கொடுங்க. இனிமே பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா டாக்டர். ஹாய் கிஷோர், பாப்பா. அம்மா நல்லா ஆயிட்டாங்க. இனிமே படிப்படியா சூப்பர் ஆயிருவாங்க. எவனையே ஜெயிச்சிருக்காங்கப்பா. வேணா பாரு, அடுத்த மாசம் ஒலிம்பிக்ல போகவே ஆரம்பிச்சிருவாங்கப்பா. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத. தான் கண்ணு குளிச்சு காப்பாத்துறாங்களே உன் ஒய்ஃப், அவங்களுக்கு சொல்லு உன் தேங்க்ஸ். அதெல்லாம் இல்லை டாக்டர், நீங்க சொன்னது தானே நான் செஞ்சேன். இல்லம்மா, இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் டாக்டர். மென்டல் டிப்ரெஷன்ல இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போது உன்னோட உபசரிப்பு தாமா இவங்கள இந்த அளவுக்கு குணமாக்கியிருக்கு. இனிமே அவங்க எந்திரிச்சு நடமாறது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அப்போ நான் போயிட்டு வரமா. சரிங்க டாக்டர். இனிமே நான் இங்க வரமாட்டேன், நீங்க தான் எந்திரிச்சு நடந்து என் கிளினிக் வரணும். வரட்டுமாமா? வரமா. சிவகாமி, டாக்டர் அனுப்பிட்டு வரேன். சரிங்கண்ணா. நீதாமா என் உயிரை காப்பாத்திருக்க, நீ நல்லா இருக்கணும் சக்தி. அத்தை, இனிமே நான் மட்டும் இல்ல அத்தை, நீங்களும் நல்லா தான் இருக்க போறீங்க பாருங்க.